டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த கல்விச்சுவை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே, அதுவும் தரம் 7 உங்களோடு கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன். இன்றைய வகுப்பிலே முதல் ஆரம்பம் ஆனபடியான தமிழ் மொழி பற்றி சிலவற்றை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். தாய்மொழி பற்று மிக முக்கியமானது. தமிழ் மாணவர்களாகிய உங்களுக்கு தாய்மொழி பற்று மிக மிக அவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஏனென்று முன்னால் இன்றைய காலகட்டத்திலே தமிழ் மொழி தேர்ச்சி என்பது மிகவும் குறைவாக பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே காணப்படுகின்றது. ஏன் அவ்வாறான நிலை என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் தமிழ் மொழியிலே மிகவும் கூடிய கரிசனை எடுக்க வேண்டும். உங்களுடைய தாய்மொழி பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஏனைய பாடங்களையும் நீங்கள் இலகுவாக கற்பதற்கு வழி சமைக்கும். அந்த வகையிலே தமிழ் மொழியிலே ஆர்வமும் விருப்பமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். தமிழ் மொழியிலே பாண்டித்யம் இருக்குமா? இருந்தால் உங்களை சமூகத்திலே எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல்கள் வளரும். அந்த வகையிலே தமிழ் மொழி பற்றி நீங்கள் கூடிய கரிசனை எடுக்க வேண்டும். மொழிப்பாடம்தானே, அது எங்களுடைய மொழிதானே என்று நீங்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. உங்களுடைய பாடப்பிறப்புகளிலே உள்ள விடயங்களை ஐயந்திரி பெற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சிகளை நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு அது இலகுவான பாடமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஓஎல் வகுப்புகளிலே அல்லது இஎல் வகுப்புகளில் தமிழ் பாடம் என்றவுடனே அதை பின்னோக்கி தள்ளி அந்த வேறு பாடங்களுக்கு முக்கியத்துவம் மாணவர்கள் கொள்ளுகிறார்கள். ஆகவே நீங்கள் கரிசனை எடுக்கின்ற போது, தமிழ் மொழியிலே கரிசனை எடுக்கின்ற போது அது எல்லா பாடங்களுக்கும் வழிவகுக்கும் என்பதை நீங்கள் உணர்வதில்லை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா பாடத்துக்கும் அடிப்படை தமிழ் தாய்மொழி. தாய்மொழி கல்வி இருக்கின்ற வகையிலே தாய்மொழி மூலம் எதனையும் நாங்கள் பேசியோ அல்லது ஆராய்ந்தோ அதன் மூலம் நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஆகவே தமிழ் மொழியிலே கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையிலே ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய தமிழ் மொழியை ஒரு பாடமாக பல்கலைக்கழக மட்டத்தில் கூட எடுப்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கு. அப்படி இருப்பதனாலே எங்களுடைய தமிழ் வளர்ச்சி என்றது பல விதத்திலே பின்னடைவை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமா? இருந்தால் மாணவர்களாகிய உங்களுடைய கைகளில் தான் இவை தங்கியிருக்கின்றது. எங்களுடைய தலைமுறைகளாக வருகின்ற நீங்கள் தமிழ் மொழியிலே ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையிலே நீங்கள் தமிழ் மொழியை சிறப்பாக கற்று அதிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுவதோடும் இன்று முதல் வகுப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் உங்களோடு இந்த தமிழ் எழுத்துக்கள் பற்றி கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 247 எழுத்துக்களையும் எங்களுக்கு சரியாக தெரியுமான்ற சில பேருக்கு அது மிகவும் கஷ்டமாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த விடயமாகவும் இருக்கலாம். இருந்தபோதிலும் நான் ஆரம்ப வகுப்பு காணப்படினால் அவற்றை சொல்ல வேண்டியிருக்கின்றது. தமிழ் நெடுங்கணக்கு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தமிழ் நெடுங்கணக்கிலே இருக்கின்ற எழுத்து வகைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது முதலாவதாக உயிர் எழுத்து. உயிர் எழுத்து என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எவ்வாறு உயிர் மிக பிரதானமானதோ அதே மாதிரி தான் எழுத்துக்களிலே பிரதானமானது உயிர். அந்த உயிர் எழுத்துக்கள் இல்லை என்று சொன்னால் ஏனைய எழுத்துக்கள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லா எழுத்துக்களையும் கலந்திருக்கின்றது இந்த எழுத்து. இங்கே அகர முதற் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதற்றிய உலகு என்று ஒரு திருக்குறள் இருக்கின்றது. அகர முதற் எழுத்தெல்லாம்
அகரம் என்ற அந்த எழுத்து எல்லா எழுத்துக்களும் முதலாக இருக்கிறது மாதிரி. அதே மாதிரி தான் இறைவனும் எல்லா பொருளையும் முதலுடையவனாக இருக்கிறான் என்பது அதனுடைய பொருள். ஆகவே இந்த எழுத்துக்களை அமைக்கின்ற போது எங்களுடைய தமிழ் இலக்கணக்காரர் எவ்வளவு நுட்பமாக இவற்றை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே உயிரெழுத்துக்கள் மிகவும் பிரதானமான ஒரு எழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களை அடிப்படையாக வைத்துத்தான் ஏனி எழுத்துக்கள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன. எங்களுக்கு எவ்வாறு உயிர் முக்கியமோ அந்த உயிருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதே மாதிரி தான் எழுத்துக்களிலே உயிரெழுத்துக்களும் முக்கியமானவை என்பதை தமிழ் இலக்கணக்காரர் வகுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு உயிர் என்று பெயர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் சொல்லுகிறோம் மெய். அடுத்தது மெய் என்று சொன்னால் எங்களுடைய உடம்புக்கு ஒரு பெயர் மெய். பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக அவர்கள் இதை கையாண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள் அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது எங்களுடைய உடம்பு. உடம்பு இருந்தால் சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்டலாம் என்று சொல்லுவார்கள். ஆகவே உடம்பை பேண வேண்டும் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய நாங்கள் வாழ்நாளிலே உடம்பை நன்றாக பேணி வருகிற போதுதான் வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆகவே நோயிற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. ஆகவே உடம்பை நாங்கள் நோயிற்ற நிலையிலே நாங்கள் உடம்பை பேண வேண்டும் என்றது என்ற மெய்யினுடைய முக்கியத்துவம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இதே மாதிரி தான் இந்த மெய் எழுத்துக்களும் முக்கியமான எழுத்துக்கள். உயிர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் மெய். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால் உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்கக்கூடியவை. அந்த உயிரெழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கின்றது. ஆனால் இந்த மெய் எழுத்துக்களை தனித்து இயங்க முடியாது. அவை உயிரோடு சேர்கின்ற போதுதான் அதனுடைய இயக்கம் வலுப்படுகின்றது. எங்களுடைய உடம்பு உயிரிருக்கும் வரைக்குத்தான் இயக்கமுடியதாக இருக்கின்றது. அதே நடைமுறை உயிர் இல்லையென்று சொன்னால் அதற்கு வேறு ஒரு பெயரை நாங்கள் சுட்டுகிறோம். ஆகவே அந்த மெய் எழுத்துக்கள் உயிரோடு சேர்கிற போது தான் அதனுடைய இயக்கம் இருக்கின்றது என்றதையும் நுட்பமாக வகுத்திருக்கிறார்கள். ஆகவே உயிர் 12 எழுத்துக்கள், அதாவது அந்த ஆனால் தொடக்கம் அவ்வண்ணா வரையும் வருகின்றது. அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் என்று சொல்லப்படுகின்ற 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாக சொல்லப்படுகின்றன. இந்த 12 எழுத்துக்களும் தான் ஏனைய எழுத்துக்களுக்கு முதலாக வருகின்றன. ஆகவே இந்த 12 எழுத்தோடையும் நாங்கள் இந்த அகையினத்தை சேர்த்து சொல்லுகிற வழக்கம் இருக்கின்றது. அப்படி செய்வது பிழையானது. இந்த 12 எழுத்துக்கள், அதாவது இந்த ஆனாத்திற்கும் அவ்வண்ணா வரையும் வருகின்றவை தான் உயிரெழுத்துக்கள். அகேரம் என்றது எங்களுடைய ஒரு ஆயுத எழுத்து, அது வேறையாக இருக்கிறது. ஆகவே இந்த 12 எழுத்துக்கள் தான் தொடர்ச்சியாக தமிழ் நெடுங்கலக்களத்தில் அப்படியே தொடர்ச்சியாக வருகின்றது மெய்யோடு சேர்ந்து. உயிர் மெய் எழுத்துக்கள் அதற்கு பிறகு பிறக்கின்றது. உயிரெழுத்துக்கள் 12, அடுத்தது மெய் எழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள்லேயும் ஒரு வகை இருக்குது என்றதை நான் சொல்ல வேணும். அதாவது அதனுடைய ஒலிப்பு முறையிலே, ஒலிப்பு முறையிலே 2 வகை. ஒன்று குரில், மற்றது நெடி. அதாவது குறுகிய ஓசையுடையவை, நெடிய ஓசையுடையவை. குறுகிய சத்தம், நெடிய சத்தம். அந்த வகையிலே ஆனா குரில், ஆவண்ணா நெடில், இப்படியே அடுத்தடுத்து வருகின்றது. அதில் ஐயன்னா நெடிலாக வருகின்றது. இப்படி பார்க்கிற போது ஐயன்னா பிறகு அவ்வண்ணா. ஆகவே இப்படி பார்க்கிற போது குறில் 5 எழுத்துக்கள் வருகின்றது. ஒன்றை விட்டு ஒன்று 5 எழுத்துக்கள். அதில் 5 குறில் என்றும் 7 நெடில் என்றும் வருகின்றது. இதுதான் மெய் எழுத்துக்களுடைய வகைப்பாடு. அடுத்ததாக அந்த உயிரெழுத்துக்களுடைய வகைப்பாடு. அடுத்தது மெய் எழுத்துக்களை நாங்கள் பார்ப்போம். மெய் எழுத்துக்கள்லேயே இப்படியான ஒரு வகையீடு செய்யப்படுகின்றது. அதுவும் ஒலிப்பு முறையை வைத்துத்தான் வகையீடு செய்கிறார்கள். ஒலிப்பு முறையிலே சில எழுத்துக்கள் கடினமான ஓசையுடையவையாக இருக்கின்றன, சில மெல்லிய ஓசையுடையவையாக இருக்கின்றன, சில இந்த கடினத்துக்கும் மெல்லத்துக்கும் இடைப்பட்ட ஓசையுடையவையாக இருக்கின்றன. இந்த ஓசையை வைத்து அதை 3 வகுத்திருக்கிறார்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்மையான ஓசையுடையவே வல்லினம், கசடத வர.
அடுத்தது மஞ்சன நவன மெல்லினம் மென்மையான் ஓசையுடையவை. அடுத்தது ஜரல வளல இடையினம். இப்படி அதை வகுத்திருக்கிறார். இவற்றினுடைய ஒழுங்குமுறையும் எங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும். மெய்யெழுத்துக்களுடைய ஒழுங்குமுறை சரியாக தெரிய வேண்டும். சிலருக்கு அது எழுதுவது மிக கஷ்டமாக இருக்கிறார். கஷ்டமாக கஷ்டப்படுகிறார். பெரிய வகுப்புள்ளையும் கஷ்டப்படுகிறார், சிறிய வகுப்புள்ளையும் கஷ்டப்படுகிறார். ஆகவே இந்த நாங்கள் ஆனாவண்ண வரிசை கிரமமாக எழுதுவது போல இந்த மெய்யெழுத்துக்களையும் வரிசை கிரமமாக எழுத தெரிய வேண்டும். அது எப்படி அமையும் என்று சொன்னால், இதுக்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையை நாங்கள் பின்பற்றினால் இதுக்கு மனப்பாடத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்படி என்றால், இந்த வல்லினத்துக்கு மெல்லினம், அதாவது வன்மையான எழுத்துக்கள் சென்று சொல்லப்படுகின்ற ஆறு எழுத்துக்கள், பிறகு மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் வருகின்றன. ஆகவே இவற்றை ஒன்றவிட்டு ஒன்றாக வைக்க வேண்டும். அதில் ஐந்தை முதலாவது வைப்போம். வல்லின எழுத்துக்களில் ஐந்து க ச ட த ப மட்டுக்கு பார்ப்போம். ப ரன்றது அடுத்ததாக வரும். அந்த ராவை விட்டுட்டு ப மட்டுக்கும் எடுத்து போட்டும். இதே மாதிரி மெல்லினத்திலையும் வருகிற கஞ்சன நமனையில் நாவை எடுத்துட்டு மற்றவை இல்லாது அந்த ரெண்டு சொல்லி நாவை எடுத்துட்டு மற்றதை அடுத்தடுத்து போட்டால் அது ஒரு ஒழுங்குக்கு வரும். அதற்கு பிறகு இரல வளல ஆறு எழுத்துக்களையும் அப்படியே போட வேண்டியது. போட்டுட்டு பிறகு ராவையும் நாவையும் அங்கே போட்டுவிட அந்த ஒழுங்கு முறை சரியாக வருகின்ற. இதையும் மனப்பாடமாக வைத்துக்கொண்டால் இலகுவாக அவற்றினுடைய ஒழுங்குமுறை உங்களுக்கு தெரியும். ஓயல் வகுப்பு பரீட்சைகளில் இந்த பல்வேறு வினாக்களில் இந்த கேள்விகள் வருகின்றன. அப்போ இதற்கு விடை அதில் ஒழுங்குமுறையில் நாலு ஒழுங்குமுறையை தருவார்கள். அதில் எது சரியானது என்பதை கண்டுபிடிப்பார்கள். இந்த ஒழுங்குமுறை சரியாக தெரிந்திருந்தால் தான் அது சரியாக போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவற்றை மாணவர்கள் விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே இவை தான் மெய்யெழுத்துக்கள். அடுத்ததாக இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகிய இரண்டு எழுத்துக்களையும் நாங்கள் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் மொழிக்கு முதலாக வருகின்ற தன்மையை இவை கொண்டிருக்கிற அப்படின்னா இவற்றை முதல் எழுத்துக்கள். மொழி என்று சொல்லுகிற போது ஒரு சொல், சொல் ஆக்கத்திலே இவை முதல் நிலை வகுக்கின்ற எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எல்லாம் சொல்லாக்கத்திலே முதல் நிலை வகுக்கும். எல்லா எழுத்துக்களும் சொற்களை உருவாக்கலாம். இந்த மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்க முடியாண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் உயிரோடு சேருகின்ற போது முதல் எழுத்துக்களாக வருகின்றன. ஆகவே இவை ரெண்டையும் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே முதல் எழுத்துக்கள் முப்பது என்ற விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆகவே இந்த பன்னிரெண்டும் பதினெட்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களாக முதல் எழுத்துக்கள். இவை மொழிக்கு முதலில் வரக்கூடியவையாக நாங்கள் சொல்லுவோம், வரக்கூடிய தன்மை உடையவை. அடுத்ததாக நாங்கள் உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் சொல்லுகின்ற இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களையும் இருந்து அவைகள் ஒன்று சேர்வதனால் ஏற்படுகின்றதுதான் இனிய இந்த உயிர் மெய்யெழுத்துக்கள். அதாவது ஒரு தாய் தந்தை இவர்களுக்கு பிள்ளைகள் எப்படி உருவாகிறார், எவ்வளவு நுட்பமாக தமிழ் இலக்கணக்காரர்கள் இதனை வகித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆகவே அந்த தாய் தந்தையரில் இருந்து பிள்ளைகள் உருவாகின்ற அந்த தன்மை இந்த உயிர் இந்த எழுத்துக்கள்லேயும் இருக்கின்றது. ஆகவே இங்கே இக்கண்ணாவோடு ஆனா சேருகின்ற போது க, இக்கண்ணாவோட ஆவண்ணா சேருகிற போது கா, இப்படியே இனி எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே வரிசை கிரமமாக வருகின்றன. இப்படி வருகின்றவை தான் ஒவ்வொரு எழுத்தினுடைய அந்த பன்னிரெண்டு வடிவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பன்னிரெண்டு வடிவங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே எங்களுக்கு 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வருகின்றன. இவையும் இங்கே நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஒலிப்பு முறைக்கு ஏற்ற மாதிரி, உயிரெழுத்துக்கள ஒலிப்பு முறைக்கு ஏற்ற மாதிரி, மெய்யெழுத்துக்களுடைய ஒலிப்பு முறைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒலி வடிவங்களை பெற்றுக்கொண்டு வருகின்றன. குரல் நடிலண்டு நான் சொன்னேன் உயிரெழுத்துக்கள், அது பிறகு அதே குரல் நடில் இந்த உயிர்மை எழுத்துக்களையும் வருகின்றன. அதே மாதிரி வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற அந்த ஒலி வேறுபாடும் இந்த மெய்யெழுத்துக்களில் வந்து சேருகின்றன. இப்படியாக 216 எழுத்தம் உயிர்மை எழுத்துக்களாக எங்களுக்கு வருகின்றன. இதில் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இந்த அதாவது கக்கு பிறகு வருகிற ந, நப்போல் வளை என்று சொல்லி சொல்லுவோம். அது அவ்வையாருடைய அந்த ஆத்தி சூடியில் வருகிற ஒரு முதுமொழி, நப்போல் வளை. இது என்ன,
நப்பூல் வலை என்று சொன்னால் நாவை போல நான் எவ்வாறு தமிழ் நெடுங்கணக்கில் இடத்திலே இடம்பெற்று தான் இடம்பெறுதல் காரணமாக தன்னுடைய இனத்தவர் அத்தனையையும் அப்படியே இடம்பெற செய்யும். நாங்கள் அந்த ஞாவை பயன்படுத்துகிறது ஒரு சில சொற்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ந இங்கண்ணா அல்ல ஞானா இவை நாங்கள் சில சொற்களில் பயன்படுத்துகிறோம். மற்ற எழுத்துக்களுடைய பயன்பாடு மிக மிக குறைவு. ஆனால் அந்த 12 எழுத்துக்களும் அப்படியே தொடர்ச்சியாக வருகின்றன. அவர் தான் பயன்படுதல் காரணமாக தன்னுடைய இனத்தவர் அத்தனையுமே அந்த நெடுங்காலத்திலே சேர்த்தது மாதிரித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும், மக்களுடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த ஆத்திசூடி கூறுகின்ற அந்த முதுமொழி. ஆகவே அந்த நப்போல் வலை போல எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அந்த நிலையை அங்கே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி அப்போ இந்த ந என்பது அவ்வாறான ஒரு தன்மையை பெறுகின்றது. இவ்வாறு அந்த உயிர்மை எழுத்துக்கள் அமைகின்றன. அடுத்ததாக ஆயுத எழுத்து, உங்களுக்கு தெரியும் அது 3 புள்ளிகளுடைய அது எழுத்து. இதுவும் நாங்கள் அதாவது சொற்கள் இடையில் தான் நினைவாக வருவது. அப்படியான ஹெக்கு என்ற ஒரு சொல்லிலெல்லாம் வருகின்றது. அப்படி நாங்கள் அந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்துகிறோம். அது அகேனம் என்று சொல்லுவது. ஆகவே இவை எல்லாவற்றையும் சேர்த்து 247 எழுத்துக்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கிறார். தமிழர்களாக பிறந்த நமக்கு தமிழ் மொழி எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் அது சரியாக சொல்ல தெரிய வேண்டும். நாங்கள் ஆங்கில எழுத்துக்கள் 26 வைத்துக்கொண்டு எவ்வளவோ துன்பப்படுகிறோம். அந்த ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் சரியாக சொல்லுகிறோம், சரியாக சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள்லையும் பெற்றோருடையவர்களாக அவை எவை எவை என்பதை பற்றியெல்லாம் சரியான பூர்ணமான அறிவு தமிழர்களுக்கு இருக்க வேணும், தமிழ் மாணவர்களுக்கு இருக்க வேணும் என்ற வகையிலே இந்த தமிழ் எழுத்துக்கள் 217 உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவை முதலெழுத்துக்கள் 30, சார்பு எழுத்துக்கள் 217. ஆகவே இவை எல்லாவற்றையும் சேர்த்து 247 எழுத்துக்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இவைதான் தமிழ் நெடுங்கணக்கு எழுத்து என்று இங்கே சொல்லப்படுகின்றது. தமிழ் நெடுங்கணக்கு எழுத்திலே அந்த எழுத்து சீர்திருத்தம் சில அண்மை காலமாக அந்த எழுத்து சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றையும் தமிழ் மாணவர்களாகிய நீங்கள் அதையும் பயன்பாட்டிலே கொண்டு வர வேணும். நாங்கள் படிக்கிற காலத்திலே வேறு விதமாக இந்த லையன்னா ரோ இவைகளெல்லாம் எழுதினோம். இப்பொழுது அவற்றினுடைய அந்த பயன்பாடு வித்தியாசமாக, அதாவது லை என்ன என்று சொல்லுகிற போது சங்கிலிக்கம்பும் லானாவும் சேர்ந்ததுதான் லை. அதுதான் இப்பொழுது அந்த எழுத்து சீர்திருத்தத்திலே வருகின்றது. அவற்றையும் நீங்கள் விளங்கி கொண்டிருந்தால் அது மிக உதவியாக இருக்கும். சரியாக எழுதுவது, சரியாக பேசுவது, சரியாக உச்சரிப்பது இவை மிக மிக முக்கியமான தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே. இவற்றை நாங்கள் இளமை காலத்திலேயே நாங்கள் இவற்றையெல்லாம் பயிற்சியில் கொண்டு வந்தால் உங்களுக்கு தமிழ் பேசுவதிலேயோ தமிழ் எழுதுவதிலேயோ தமிழை வாசிப்பதிலேயோ எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது. இதன் மூலம் பல்வேறு விதமான ஆற்றல்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு துறை உங்களுக்கு சரியாக வரவில்லை என்றால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த தமிழ் மொழிதான். தமிழ் மொழியை பல்வேறு துறைகளிலே பிரகாசிக்கக்கூடிய அந்த வழிவகைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் ஒரு சிறந்த எழுத்தாளராக மொழிகலாம், ஒரு சிறந்த கவிஞராக வரலாம், சிறந்த பேச்சாளராக வரலாம், சிறந்த பட்டிமன்றத்தின் பேச்சாளர்களாக வரலாம். இப்படியெல்லாம் பல்வேறு துறைகளிலே உங்களுடைய ஆற்றல்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த தமிழ் மொழி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனை நீங்கள் பற்றோடு, நாங்கள் எதையும் பற்றோடு நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது அது எங்களுக்கு கைவிடக்கூடும். ஆகவே அதனை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று கூறி அடுத்த விடயத்துக்கு நான் வருவேன். எழுத்து. எழுத்து என்ற வகையிலே மொழி என்பது யாது என்று ஒரு கேள்வியை கேட்டமாக இருந்தால், அந்த மொழி என்பது எமது உள்ள கருத்தை அறிவிக்கும் கருவி. எமது உள்ளத்தினுடைய கருத்தை உள்ள கருத்தை அறிவிக்கின்ற ஒரு கருவி உலகமாகத்தான் இந்த மொழி விளங்குகிறது. அது எந்த மொழியாகவும் இருக்கலாம். ஆகவே அந்த எமது உள்ள கருத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு பயன்படுகின்ற ஒரு கருவி தான் இந்த மொழி.
அடுத்தது எழுத்து. அதற்கு பிறகு சொல்லுக்கு முதல் காரணமாகிய ஒலி வடிவம் எழுத்து. இந்த சொல்லை நாங்கள் சொல்லுவதற்கு முதற்காரணமாக ஒலி. ஒலியின் மூலம்தான் நாங்கள் சொற்களை உருவாக்குகிறோம். ஆகவே அந்த ஒலி வடிவமே எழுத்து ஆகும். ஒலிக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கிற போது அது எழுத்து என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றி நன்னூல் வரிகள் என்ன சொல்லுதல் சொன்னால், மொழி முதற் காரணமாம் அசைத்திரளொளி எழுத்து என்று நன்னூர் சூத்திரத்திலே இவ்வாறு ஒரு தொடர் வருகின்றது. அதுதான் மொழியை பற்றி எழுத்தை பற்றியும் சொல்லப்படுகின்றது. இந்த எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால், அது நான்கு வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நான்கு வகை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து என்று நான்காக நாங்கள் வகுக்கலாம். அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து. அடுத்தது உயிரெழுத்துக்கள் எவை என்று ஒரு கேள்வியை போட்டோமா இருந்தால், அந்த உயிரெழுத்துக்கள் ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையும் வருகின்றது. உயிர் பன்னிரண்டு, அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இவை பன்னிரெண்டும் உயிரெழுத்துக்கள். அடுத்த கேள்வியை நாங்கள் பார்த்தமாயிருந்தால், மெய்யெழுத்துக்கள் எவை யாவை, மெய்யெழுத்துக்கள் யாவை, மெய்யெழுத்துக்கள் யாவை என்று சொன்னால் மெய்யெழுத்து பதினெட்டு. இப்போ உயிர் பன்னெண்டு என்று பார்த்தது மாதிரி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. ஆகவே அந்த பதினெட்டும் எவை, இதற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த எப்படி அமையும் என்றதை சொல்லியிருக்கிறேன். அதான் இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சென்னா, இஞ்சன்னா, இட்டன்னா, இன்னண்ணா, இத்தன்னா, இந்தன்னா, உப்பன்னா, உம்மன்னா, இயன்னா, இர்ரன்னா, இல்லன்னா, இல்லன்னா, இல் இட் இன் இப்படி அமைகிறது. இது அதாவது வல்லினத்தை எடுத்து மெல்லினம் வந்து ஐந்தெழுத்துக்கள், பிறகு அதற்கு பிறகு எர்ரவல்ல, அதற்கு பிறகு இட்டின். இந்த ஒழுங்கு தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை. இது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. அடுத்ததாக நாங்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்றபடியும், உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் யாவை, அது என்ன? உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்வது கானா கானா காவண்ணா வரி தொடக்கம். தமிழ் நெடுங்கணக்கெழுத்திலே கானா காவண்ணா வரி தொடக்கம், நானா நாவண்ணா வரி வரை வருகின்ற பன்னிரெண்டு உயிரும் பதினெட்டு மெய்யுமாக சேர்ந்து வருகின்ற 216 எழுத்துக்கள். 12 மெய்யும் 18 மெய்யும் சேர்ந்து ஏற்படுகின்ற போது அங்கே 216 எழுத்துக்கள் வருகின்றன. இவைதான் இங்கே உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கு உதாரணமாக இப்போ இக்கண்ணா சக ஆனா ஆனா, அதே இச்சன்னா சக ஆவண்ணா சாவண்ணா, இட்டன்னா சக ஊனா டூனா, இல்லன்னா சக ஆனா லானா, இல் சக ஓ லோ லோ, உப்பன்னா சக ஐயன்னா பை, இப்படி கன உதாரணங்கள் நாங்கள் சொல்லலாம். அப்போ இது உயிர்மை எழுத்துக்கள் இப்படியே வளர்ந்து கொண்டு போகின்றது. இயல்பு கருதி நாங்கள் இந்த எழுத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று ஒரு கேள்வி. இயல்பு கருதி இந்த எழுத்துக்களை வகைப்படுத்துகிற போது இயல்பு கருதி அதனுடைய அந்த அமைப்பு இயல்பு, அதாவது முதல் எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக சொல்லுவோம். ஆகவே அதனுடைய இயல்பு அது முதன்மையாக இருக்கிறபடினால முதல் எழுத்துக்கள். அடுத்தது சார்பு எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்து சார்ந்து வருபவை. ஆகவே சார்பு எழுத்துக்கள் என இரண்டு வகையாக சொல்லலாம். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். இப்படி கேள்விகள் வரலாம். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தாவது யாது ஒரு கேள்வி. முதல் எழுத்தாவது யாது? ஒன்றையும் சாராது தானாக இயங்கும் முதன்மை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். ஒன்றையுமே சாராது,
இப்போ நாங்கள் இந்த உயிரெழுத்துக்களை பாருங்கள், எதையும் சாராது, அவை முதன்மையாக இயங்கும். மெய்யெழுத்துக்கள் உயிர் மெய்யெழுத்துக்களாக மாறி அங்கே இயங்கும், ஒன்றையும் சாராது. ஆகவே இவற்றை நாங்கள் முதல் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது சார்பெழுத்துக்கள், தானாக இயங்காது வேறொன்றை சார்ந்து வருவது, தானாக இயங்காது ஓரொன்றை சார்ந்து வருகின்றவை. க சரியோ? அவ இப்படி வருபவை க க கி இப்படியானவை எல்லாம் ஒவ்வொன்றோடு சேர்த்து, அதே மாதிரி ஆகையினம் இதெல்லாம் சார்ந்து வரும். அவள் இப்படி சார்ந்து வருகின்றது உயிர்மை, அதாவது தானாக இயங்கா வேறொன்றை சார்ந்து வருகின்ற எழுத்துக்களாக வருகின்ற இந்த உயிர்மை எழுத்துக்களும் இந்த ஆயுத எழுத்துக்களையும் சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். முதல் எழுத்துக்கள் யாவை என்று கேள்வி கேட்டால் என்ன? அது எப்படி பார்த்தோம்டா, உயிர் பன்னிரெண்டும் மெய் பதினெட்டும் என்றது விடையாகும். இது 30 எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் 30 என்ற வகையிலே இவற்றை நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கும். மற்றது சார்பெழுத்துக்கள் யாவை? சார்பெழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போல உயிர்மை எழுத்துக்கள், ஆயுதம், இந்த ரெண்டையும் நான் சொல்லியிருக்கேன். இதை விடவும் சில எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை ஒழிப்பு முறையிலே மட்டும், வரி வடிவம் எல்லாம் ஒழிப்பு முறையில் மட்டும் இருக்கின்றது. அப்படியானவையும் இங்கே சார்பெழுத்துக்களாக வருகின்றன. பாருங்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுதம், அடுத்தது உயிரளபடை. இந்த உயிரளபடை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்க வேணும். உயிரெழுத்து, அதாவது உயிரெழுத்தானது தன்னுடைய அளவில் இருந்து அளவெடுத்து ஒலிப்பது, அது சொற்களில் வருகின்றது. பாடல்களில் வருகின்ற போது அவை அளவெடுத்து வருகின்றது. இப்போ நாங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால், ஐயோ என்று சொல்லலாம், அல்லது கீரையோ கீரை என்று ஒருத்தன் தெருவால் போகின்ற ஒரு கீரை வியாபாரி கீரை விற்று கொண்டு போகிறார். அவர் கீரை விற்று கொண்டு போகிறபோது அவர் கீரையோ கீரை, கீரையோ என்ற அந்த ஓ என்று அந்த உயிரெடுத்து தன்னுடைய அளவில் இருந்து இன்னும் ஒரு மடங்கு அது அளவெடுக்கின்றார். கீரையோ கீரை, இப்படி தான், கீரையோ கீரை. அப்படி அவர் கூவி அழைக்கிறார். அந்த கூவி அழைக்கிற போது அந்த உயிரெழுத்தானது தன்னுடைய அளவில் இருந்து ஓ என்ற அந்த எழுத்து தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து கூடி ஒழிக்கின்ற தன்மையை பார். இதைத்தான் சொல்கிறது உயிரளப்படையாட்டு. இப்போ இப்படியெல்லாம் கன இதுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் நீனி வகுப்பில் அவற்றை நாங்கள் உதாரணத்தோடு பார்க்கலாம். உங்களுக்கு இப்பொழுது நான் இந்த சொல்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். உயிரளப்படை, அடுத்தது ஒற்றளப்படை. ஒற்றளப்படை என்ற இந்த மெய்யெழுத்துக்களும் சில இடங்களில் தங்களுடைய ஒலியில் இருந்து அளப்படுத்து வரும், அது ஒற்றளப்படை. மற்ற குற்றியல் உகரம், குற்றியல் இகரம் என்று இருக்கின்றன. இவையும் மிக முக்கியமான பகுதி. இவற்றையெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அப்போ இந்த குற்றியல் இகரம், அதுவும் அளவெடுக்கிறது, அளவிலே குறைந்து வைப்பது. குற்றியல் உகரம் அளப்படுத்து வருவது அது. அடுத்தது ஐகார குறுக்கம், ஐயா ஐகாரம், ஐகாரம் வந்து குறுகி ஒழிக்கின்ற இடம். அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், இவையெல்லாம் இருக்கின்றன. இவையும் சார்பெழுத்துக்களாக நாங்கள் கொள்ளப்படும். அப்போ சார்பெழுத்துக்களில் இத்தனையும் அடங்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்ததாக இந்த எழுத்துக்களிலே ஆயுத எழுத்து என்பது யாது என்று ஒரு கேள்வியை போட்டுமென்றால், அது சொற்களின் நடுவிலே மூன்று புள்ளி வடிவுடைய ஒரு எழுத்து, அதுதான் ஆயுத எழுத்து. சரிதானே? ஆகவே இதுவரையும் நாங்கள் என்ன இந்த எழுத்துக்களையும் அதனுடைய அமைப்புகளையும் நாங்கள் சொன்னோம். இந்த எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று ஒரு கேள்வி வருகிறது. உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று சொல்லி சொன்னமாக இருந்தால் அது இரண்டு வகைப்படும், குற்றெழுத்து நெட்டெழுத்து. அது அப்படி ஒரு கேள்வி, குற்றெழுத்து நெட்டெழுத்து. சிறிய சிறிய விடயங்கள் தான் இதுகளில் நாங்கள் அவதானமாக நாங்கள் இவற்றை செய்தமாக இருந்தால் எந்தவித பிழைப்பாடும் பெறாது. ஆகவே குற்றெழுத்து நெட்டெழுத்து, குறுகிய ஓசை நடிக ஓசை என்ற அந்த விடயத்துக்கு நாங்கள் போகலாம். குற்றெழுத்துக்கள் யாவை என்றொரு கேள்வி,
குற்றெழுத்துக்கள் யாவை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன விடை? குற்றெழுத்துக்களில் ஐந்து எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களை தான். ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா. ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா, இவை ஐந்தும் தான் குற்றெழுத்துக்கள். இதனுடைய உயிர்மை குற்றெழுத்து எத்தனை என்று அதில் தொகை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பின்னால் பார்க்க வரலாம். அதே மாதிரி இப்படி இந்த குற்றெழுத்துக்களுடைய வகைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி நெட்டெழுத்துக்கள் யாவை? நெட்டெழுத்துக்கள் யாவைன்னு சொன்னால் அது ஏழு, ஏழு நெட்டெழுத்துக்கள். அந்த ஏழு நெட்டெழுத்துக்கள்லையும் நாங்கள் இங்கே பார்த்தோமா இருந்தால் என்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் என்ற ஈழம் நெட்டெழுத்துக்கள் என்ற வகையிலே அவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்ற விடயத்துக்கு போகின்றோம். மெய்யெழுத்துக்களில் நாங்கள் பார்த்தோம் வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுதான் இந்த வகை மூன்று வகை. வல்லினம், வல்லெழுத்துக்கள், மெல்லினம், மெல்லெழுத்துக்கள், இடையினம், இடையெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். அதை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் கசடதபுற வாய்பாட்டிலே சொல்லலாம். கசடதபுற வல்லினமா, மஞ்சனமான மெல்லினமா, ஜரதவரில் இடையினமா, இப்படி ஒரு வாய்பாடாக சொல்கிறது. ஆகவே இவற்றை தருவாக நாங்கள் பழகி வந்திருந்தால் அது எங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. ஆகவே இது மெய்யெழுத்துக்களுடைய வகைப்பாடு. அவை எவை என்று நாங்கள் பார்க்கிற போது இங்கே பாருங்கள், வல்லெழுத்துக்கள் இக்கண்ணா, இச்சன்னா, இத்தன்னா, உப்பன்னா, இத்தன்னா. இதுதான் வல்லெழுத்துக்கள். இக்கண்ணா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, உப்பன்னா, இத்தன்னா. அடுத்தது மெல்லெழுத்துக்கள் உங்கன்னா, இஞ்சன்னா, இன்னன்னா, மூன்று சொல்லி. அடுத்தது இந்தன்னா, ஐயன்னா, அடுத்தது இன்னன்னா, உம்மன், உம்மன்னா, இன்னன்னா. ஆகவே இவை மெல்லெழுத்துக்கள். என்ன? இங்கன்னா, இஞ்சன்னா, இன்னன்னா, மூன்று சொல்லி, இந்தன்னா, உம்மன்னா, இன்னன்னா. இவை மெல்லினம். இவற்றை நாங்கள் மெல்லினம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது இடையின் எழுத்துக்கள். அது ஜர வளர அதை ஈயன்னான்னு சொல்லலாம். இர்ரன்னா, இல்லைன்னா, சின்ன இல்லைன்னா, மற்ற உவன்னா, மற்ற இல்லைன்னா, மற்றது இல்லைன்னா, இப்படியாக நாங்கள் இவற்றை சொல்லலாம். அப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று இவற்றை மெய்யெழுத்துக்களை வகைப்பாட்டாய் இவற்றை சொல்லக்கூடியதாக இருக்கும். இவை எழுத்துக்கள் பற்றி நாங்கள் இதுவரையும் பார்த்தது. எழுத்துக்கள் பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தையும் உங்களுடைய தமிழ் அறிவினை விருத்தி செய்வதற்கு இவை மிக முக்கியமானவை என்ற வகையிலே இவற்றை அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், தெரிந்த விடயங்கள்தான். ஆனால் திரும்பவும் ஞாபகப்படுத்துவதற்கு இவற்றை நான் முதல் வகுப்பில் இவற்றை சொன்னேன். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற போது இவற்றிலே இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. இவற்றிலே நாங்கள் இனி சுற்றெழுத்துக்கள் என்ற விடயத்துக்கு நாங்கள் போகிறோம். சுற்றெழுத்துக்கள் என்ற விடயத்துக்கு போகுமா இருந்தால் இங்கே எழுத்துக்களிலே நாங்கள் சிலவற்றை நாங்கள் சுட்டி செல்லுவதற்கு பயன்படுத்த மொழியிலே சுட்டி சுட்டி கூறுவது. அதாவது இப்போ பாருங்கள், அவன் என்று சொன்னால் அங்கே நாங்கள் சுட்டி கூறுகிறோம். இவன் என்று சொன்னால் சுட்டி கூறுகிறோம். உவன் என்று சொல்லி சொல்லுகிறோம். வழக்கமும் இருக்கின்றது. ஏன்னா அந்த வீடு, இந்த வீடு, உந்த வீடு, இப்படி எல்லாம் சுட்டி சொல்லுவோம். ஏன்னா அந்த புத்தகம், அவ்வீடு, இவ்வீடு, உவ்வீடு என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் கண இவற்றிலே முதலாக இருக்கிற எழுத்துக்கள் ஆனா, ஈனா, ஊனா, இவற்றை சுற்றெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்கள், சுட்டி கூறுவதற்கு பயன்படுகின்ற எழுத்துக்கள் ஆனாவும், ஈனாவும், ஊனாவும் எங்கள மொழியிலே பயன்படுத்தப்படுகின்றது. அது சுற்றெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். இந்த இவற்றிலே சுற்றெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதிலேயும் வகைப்பாடு இருக்கின்றது, இரண்டு வகை. அந்த இரண்டு வகையில் ஒன்று அகச்சுட்டு, மற்றது புறச்சுட்டு என்று சொல்லப்படும்.
அகச்சொட்டு என்றால் என்ன, புறச்சொட்டு என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இப்போ அ இ உ என்பது அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, அவன் என்று சொன்னால் அது அகச்சொட்டு, இவன் என்று சொன்னால் அகச்சொட்டு, உவன் என்று சொன்னால் அகச்சொட்டு, இதுதான் அகச்சொட்டுக்கு உதாரணம். ஆனால் புறச்சொட்டு அப்படி அல்ல. அவ் வீடு இரண்டு சொற்கள், அந்த மனிதன் என்று சொன்னால் அது புறச்சொட்டு, சரியோ? இவன் ஆ இவ்வீடு உவ்வீடு இந்த மனிதன் இந்த மனிதன் என்றெல்லாம் சொன்னால் அது புறச்சொட்டு. ஆகவே இந்த அகச்சொட்டு புறச்சொட்டு இப்படித்தான் வரும். ஆகவே அவன் இவன் உவன் என்று சொன்னால் அது அகச்சொட்டு, அவ்வீடு இவ்வீடு உவ்வீடு என்று சொன்னால் அது புறச்சொட்டு என்ற வகையில் வரும். ஆகவே இப்பொழுது நாங்கள் சுற்றெழுத்துக்கள் பற்றி நாங்கள் பூர்ணமாக பார்த்திருக்கிறோம். இவைதான் சுற்றெழுத்துக்கள் என்ற வகையிலே அமைகின்றது. அடுத்ததாக வினா எழுத்துக்கு போவோம். இவையும் எங்கள் தமிழ் மொழியிலே சொல்லப்படுகிறது. ஒரு குறு சூத்திரம், நன்னூல் சூத்திரத்தை சொல்லப்படு, ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாவாகுமே. நன்னூல் சூத்திரம் சொல்லப்படுது. ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாவாகுமே. இதில் என்னென்றால், முதலாவதாக ஏயும் ஏனாவும் யாவன்னாம், ஏனா யா, ஏனா என்ற உயிரெழுத்தும் யாவன்னாம் என்ற உயிர்மை எழுத்தும் சொல்லுக்கு முதலில் வருகின்ற தன்மையை பெறுகிறது. சொல்லுக்கு முதலிலே வந்து வினாக்கருத்தை கொடுக்குது. சொல்லுக்கு முதலில் இப்போ நாங்கள் உபன் உபன் செய்தான் உடன் அந்த உபன் என்ற அந்த கருத்து அங்கே வினாக்கருத்தை எங்களுக்கு சொல்லுது. யார் செய்தது, யார் இவன் என்றெல்லாம் கேட்குறோம். அப்படி கேட்குற போது அந்த யார் என்ற அந்த யார் என்ற இல்லை வினாக்கருத்து யா வருகிறது. ஆகவே ஏயா முதல், ஏயா முதல். ஆ ஓ ஈற்று, ஆவன்னாவும் ஓவன்னாவும் ஈற்றில் வந்து வினாக்கருத்தை கொடுக்குது. அது எப்படி, அவனா செய்தான், அவனா, நம்ப முடியல, அவனா செய்தான் என்று சொல்லுகிறோம். அதிலே ஒரு வினாக்கருத்து, உங்களால் நம்ப முடியல. பாருங்க, அவனா செய்தான், தந்தையோ வந்தார், தந்தையோன்றது அந்த ஓ என்று வருது. ஓ தந்தையோ வந்தார், யார் வந்தார், யார் வந்தார்ன்றது அறிகிறதுக்கு ஒரு வினா. ஆகவே இப்படியானவை ஆவன்னாவும் ஓவன்னாவும் வினாக்கருத்தை கொடுக்குது. இப்படி பல விதத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஏ இருவழியன், ஏ இரு வழியும் என்று சொல்லுகிறார்கள். ஏ இரு வழியும் என்றால் இரண்டு வழியும், முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். முதல்லையும் நாங்கள் ஏன் இப்படி செய்தாய் கேட்குறோம் கேள்வி, ஏன் இப்படி செய்தாய், ஏன் என்றதில் ஏனா முன்னுக்கு வருது. தந்தையே செய்தார், தந்தையே, ஏ அதிலேயும் வினாக்கருத்து வருது. அப்போ இப்படியெல்லாம் வினாக்கருத்தை நாங்கள் சொல்லலாம். ஆகவே ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே. இது வினா, வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் இப்போ இப்பொழுது தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இதுதான் வினாக்கருத்தை கொடுப்பது. அது எப்படி என்ற, ஏ மொழிக்கு முதல்லையும் அதே மாதிரி ஆவன்னா ஆவன்னா மொழிக்கு இறுதியிலையும், ஏ மொழிக்கு இறுதியிலையும் வினாப்பொருளை வந்து வினாக்கருத்தை கொடுக்கிற போதும் இந்த ஏ யா என்றது உயிர்மை எழுத்தாக வந்து மொழிக்கு முதல்லே வந்து வினாக்கருத்தை கொடுக்குது. இப்போ உயிரெழுத்துக்களே ஏனா ஆவன்னா ஓவன்னா ஏன்னா ஆகவே வினாக்கருத்தை கொடுக்குது. உயிர்மை எழுத்துக்கள் தான் யாவன்னா என்ற ஒன்று வருகிறது. ஆகவே இவை இவை தான் வினா எழுத்துக்கள். இதை விளங்கிக்கலாம். எழுத்துக்கள்லேயே அடுத்ததாக ஒரு பகுதி, மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன, குளிசையும் மாத்திரைன்னு சொல்கிறோம், அதல்ல.
இது என்ன மாத்திரை என்பது இங்கே எழுத்துக்கள் ஒலிக்கின்ற அளவை மாத்திரை என்று சொல்லுவோம். எழுத்துக்கள் ஒலிக்கின்ற கால அளவு, ஒவ்வொரு எழுத்தும் ஒலிக்கின்ற போது ஒரு கால அளவு இருக்கின்றது. அந்த அளவை சொல்லுவார்கள் கை நொடிப்பொழுது, கை நொடிப்பொழுது, அடுத்தது கண் இமைப்பொழுது என்று சொல்லுவார்கள். கை நொடிப்பொழுது, கண் இமைப்பொழுது. ஆகவே இதனைத்தான் மாத்திரை என்று சொல்லுகிறோம். கை நொடிப்பொழுது அல்லது கண் இமைப்பொழுது. குற்றெழுத்துக்கு மாத்திரை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். உயிரெழுத்துக்களிலே வகைப்பாடில் குற்றெழுத்துக்கள், குற்றெழுத்துக்களுக்கு மாத்திரை ஒன்று, ஒரு மாத்திரை அளவு. அதே மாதிரி நெட்டெழுத்துக்களுக்கு மாத்திரை இரண்டு. நெட்டெழுத்துக்கள் என்றது இப்போ நாங்கள் ஆவண்ணா ஈஎண்ணா இவற்றுக்கெல்லாம் இரண்டு மாத்திரை அளவு. அது தொடர்ச்சியாக அப்படியே வருது. அதே அளவீடு உயிர்மை எழுத்துக்களுக்கும் வரும். அந்த மாத்திரை அளவீடு உறவு அதனுடைய அளவுகளை சொல்லுகிறேன் பாருங்கள். உயிர்குறில் மாத்திரை ஒன்று, உயிர்குறில் மாத்திரை ஒன்று. அதே மாதிரி உயிர்மை குறிலுக்கும் மாத்திரை ஒன்று. உயிர்மை குறில் அதாவது உயிரெழுத்து உயிர்மை எழுத்தாக மாறுகிற போது அந்த குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை வரும் என்று சொல்லப்படுது. உயிர் குற்றெழுத்து குறில் ஒரு மாத்திரை, உயிர்மை குற்றெழுத்து ஒரு மாத்திரை. அதே மாதிரி உயிர் நெட்டெழுத்து இரண்டு மாத்திரை, உயிர் நெட்டெழுத்து இரண்டும் மாத்திரைகள். அடுத்தது உயிர் மெய் நெட்டெழுத்து அதுவும் இரண்டு மாத்திரை, உயிர் மெய் நெட்டெழுத்தும் இரண்டு மாத்திரை. மெய் எழுத்துக்கள் அந்த கண்ணா அதுகள் வருகிற அந்த எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, திக் அரை மாத்திரை, அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆகே அதுக்கும் அரை மாத்திரை. குற்றியல் உகரத்துக்கு அரை மாத்திரை, நான் சொன்னேன் குற்றியல் உகரம் பின்னால் வரும் என்று. அந்த குற்றியல் உகரத்துக்கும் அரை மாத்திரை, குற்றியல் இகரம் அரை மாத்திரை. ஐகார குறுக்கம் அது ஒன்றரை மாத்திரை. ஐகார குறுக்கம், குறுக்கம் ஐயன்னாக்கு இரண்டு மாத்திரை, அந்த குறுக்கத்தில் ஒன்றரை மாத்திரையாக மாறுது. ஐ ஐகார குறுக்கம் அது ஒன்றரை மாத்திரை. அவகார குறுக்கம் அது அந்த அந்த அவகாரத்திலேயும் ரெண்டு மாத்திரை வருகிறது. ஆனால் அது குறுக்கமாக வரைக்கும் அது வந்து அதாவது ஒன்றரை தான், ஒன்றரை விட கொஞ்சம் குறைவும், ஒன்றரை விட கொஞ்சம் குறைவும். மகர குறுக்கம் மகரமும் சில இடத்துல குறுகி ஒலிக்கின்றது, அதுவும் ஒன்றரையை விட குறைவும். அதாவது மகரம் வந்து நாங்கள் சொல்லுகிற போது அரை, அரையை விட குறுகி ஒலிக்கும் மகர குறுக்கம், அரை மாத்திரையை விட குறுகி ஒலிக்கிறது. ஆயுத குறுக்கம் அரையை விட கொஞ்சம் குறைவு குறுக்கம். ஒற்றளவடை ஒரு மாத்திரை, ஒரு அளவு, ஒரு அளவாக. இப்போ கண்ணா அண்டது அல்லது வேறு வேறு ஒரு காணா அப்படி அரியான இன்னொரு இடத்துல அளவெடுக்கிறோம். அதாவது மெய் எழுத்துக்கள் தன்னுடைய அளவை விட கொஞ்சம் குறைஞ்சி கூடி ஒழிக்கிற ஒற்றளப்படை என்று சொல்கிறேன். ஒற்றெழுத்து அதே எழுத்தாக வேறு இப்போ உயிர்மை எழுத்தாக இருக்கிற எழுத்துக்கள் அப்படி பார்க்கிற போது ஒரு மாத்திரை அளவு ஒற்றளப்படை. உயிரளவடை மூன்று மாத்திரைக்கு கோவம், உயிரளவடை மூன்று மாத்திரை உயிரெழுத்து அளவெடுக்கிற போது மூன்று மாத்திரைக்கு சொல்லுவோம். அப்போ இப்படியாக இந்த எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவை கொண்டிருப்பதை நாங்கள் இதை பார்ப்போம். உயிரளவடையாவது யாது ஒரு கேள்வி. உயிரளவடை, உயிரளவடை என்றால் என்ன என்றதை நாங்கள் விடியத்து பார்ப்போம். தனது மாத்திரை நீண்டு ஒலிக்கின்ற உயிர் நெட்டெழுத்து அதுதான் உயிரளவடை. தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கின்றது உயிர் நெட்டெழுத்து ஏழு இருக்குது. ஏழுமா இப்படியான எழுத்துக்கள் ஏழு, அதாவது உயிரளவடை ஏழு. அந்த நாங்கள் ஆ ஆண்ட ஏழு மினுக்கல் அந்த ஏழும் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கின்றது. அது இரண்டு மாத்திரை அளவு, அது தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பதாக நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இவற்றோடு இதுதான்
இந்த உயிரிழப்படை என்று சொல்லப்பட்ட நீண்டொழிக்கு அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி உயிரிழப்படை என்பது இப்படியாக அமையும். இத்தோடு இந்த வகுப்பை நாங்கள் நிறுத்துகின்றோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி.